ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசிஏ கோர்ஸ் எப்படி நம்ம படிக்க போகிறோம், எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசிஏ அப்படின்ற கோர்ஸை நாம் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இந்த கோர்ஸை நீங்கள் பயனுள்ள வகையை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோர்ஸில் எந்த டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் செஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த சேனலில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த சேனலில் வர எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போது நான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடியது டிசிஏ கோர்ஸ். டிசிஏ கோர்ஸ் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அக்சஸ் அப்படின்றத நாலு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது எம்எஸ் வேர்ட். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்ம் பண்ணி சொல்கிறது தான் எம்எஸ் வேர்ட். இந்த எம்எஸ் வேர்டில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்டுக்குள்ளே போகிறதுக்கு ஸ்டார்ட் பட்டன் இருக்க பாருங்க, பேர் டாஸ்க் பார்னு அர்த்தம். இந்த டாஸ்க் பாரை கிளிக் பண்ணி நீங்கள் எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடித்தாலே உங்களுக்கு அதுவாகவே காட்டும். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் எம்எஸ் வேர்ட் அப்படிங்கிறது 7 தான் நமக்கு அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணுறது 10 அப்படின்றது யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அந்த வேர்ட் அப்படின்றது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். வேர்ட் அப்படின்றதில் ஃபஸ்ட் நம்ம ரெஸ்யூம் டைப் பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணலாம், ரிலேட்டடாக நம்ம டைப் பண்ணணும்னு நினச்சினா டைப் பண்ணி வச்சுக்கலாம். அலைன்மெண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஃபாண்ட்டோட சைஸ் கூட்டுறது குறைக்கிறது, பேராகிராஃபை எப்படி நம்ம அலைன் பண்ணுறது, இது எல்லா விஷயமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வேர்டுன்னு கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பிளாங்க் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நம்ம ஒவ்வொன்றையும் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு லைனை டைப் பண்ணால் தான் அதை வச்சு தான், அதை செலக்ட் பண்ணி தான் மித்ததெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லவே முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் டைப் பண்ண போகிறோம். அது எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பிளிங்க் ஆகிற இடத்துக்கு பேர், இந்த கோடு மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கர்சர் அப்படின்னு பேர். இந்த கர்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ணக்கூடிய விஷயமும் வரும். ஸோ அதனால் கர்சர் இங்கே இருக்குது. நான் ரெண்டு லைன் டைப் பண்ண போகிறேன், டைப் பண்ணுறத பாருங்கள். இப்போது ரிப்பன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் விழுகும். இது வந்து கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் ஆக்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பிளேஸில் தான் இங்கே நமக்கு ஒர்க் ஆகும். நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு ஆஃப்லைனாகவே ஒரு ஃபார்முலா கொடுத்தா, ஒரு பேராவோ ரெண்டு பேராவோ மூணு பேரா எத்தனை பேரா தேவையோ அத்தனை பேராவும் நமக்கு அட்டண்டயத்தில் வர்றதுக்குரிய ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி மித்ததெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு ஸ்பேஸ் விடுறதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அடுத்த லைன் வர்றதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லைன் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன்னு சொன்னேன். அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ஈக்குவல் டு போட்டு ரேண்டன் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேரா நமக்கு வரும். இந்த பேரா நம்ம செலக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பேரா டைப் பண்ணுறோம். இந்த பேராவில் ஒவ்வொரு வேர்டுக்கு இடையிலையும் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸுக்கெலாம் நம்ம எதை வச்சு நம்ம ஸ்பேஸ் கொடுப்போம் அப்படின்னா, கீபோர்டில் ஸ்பேஸ் பார் அப்படின்னு நீளமான ஒரு பார் இருக்கும். அந்த பார் தான் ஸ்பேஸ் பார். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில ஸ்பேஸ் போடுறதுக்கு இந்த ஸ்பேஸ் பார் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அடிச்சுட்டு இருக்கும் போதே நெக்ஸ்ட் லைன் வரணும் அப்படின்னா என்டர் கொடுக்கலாம். என்டர் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு அந்த கர்சர் வந்துடும். கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் ஆக்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல இருந்து நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் கர்சரை இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வச்சுட்டு கர்சருக்கு லெஃப்ட் சைடில் நான் அழிக்கணும் அப்படின்னா நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து எரேஸ் பண்ணிக்கலாம் அங்கே இருக்கிறத. இல்லை அப்படின்னா கர்சருக்கு ரைட் சைடில் அழிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் டெலீட் கொடுக்கலாம். அப்போ கர்சருக்கு லெஃப்ட் சைடில் அழிக்க போகிறோமா ரைட் சைடில் அழிக்க போகிறோமா அப்படின்றத கர்சரை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். கர்சருக்கு லெஃப்ட் சைடில் எரேஸ் பண்ணணும்னா பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும். கர்சருக்கு ரைட் சைடில் நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட்ற ஒரு பட்டன் நமக்கு கீபோர்டில் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆயிரும். அதே மாதிரி கேப்ஸ் ஆன், கேப்ஸ் ஆஃப் அப்படின்ட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட் லெட்டர் எல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் கேப்ஸில் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிவிட்டு
என்ன தேவையோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைப் பண்ண போகிறோம். இது எல்லாமே கேப்ஸில் தான் வேணும்னா கேப்ஸை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேப்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலாக ஸ்மால் லெட்டரில் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். கேப்ஸ் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கேப்ஸ் லாக் அப்படின்ற ஒரு பட்டனை நீங்கள் ப்ரெஷ் பண்ண உடனே ரைட் சைடில் பட்டனாக, அதாவது நம்பராக இருக்கும், அந்த நம்பர்ஸ் உள்ள பட்டன் இருக்கிறதுக்கு மேலே கேப்ஸ் லாக் அப்படின்ற இடத்துல நமக்கு லைட் எரியும். லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கேப்ஸ் லாக் ஆனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்மால் லெட்டரில் வேணும்னா திருப்பி அதே கேப்ஸ் லாக் பட்டனை ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம நார்மலாக அடிக்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் அடிக்கலாம். இப்போது நம்ம எல்லா லெட்டருமே ஸ்மாலாகவும் அடிக்க மாட்டோம், எல்லா லெட்டரும் கேப்ஸாகவும் அடிக்க மாட்டோம். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேப்ஸில் இருக்கணும், இந்த எல்லாமே ஸ்மாலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஷிஃப்ட் பிடிச்சி நம்ம டைப் பண்ணலாம். ஷிஃப்ட் அப்படிங்கிறது கீபோர்டில் ரெண்டு பட்டன் இருக்குது, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும், ரைட் சைடு ஒன்று இருக்கும். நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க ஷிஃப்ட் பிடிச்சி நம்ம லெட்டர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷிஃப்ட் பிடிச்சி எந்த லெட்டர் தேவையோ அந்த லெட்டரை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரெஷ் பண்ணலாம். ப்ரெஷ் பண்ண உடனே அந்த லெட்டர் மட்டும் நம்ம கேப்ஸில் வரும், இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வரும். அப்புறம் டைப் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அடிச்சிட்ருக்கும் போது நெக்ஸ்ட் லைன் வரணும் அப்படின்னா என்டர் அப்படின்னு கீபோர்டில் ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வரலாம். ஆஃபீஸ் பட்டன் அப்படின்ற இடத்துல இருக்கும். இங்கே ஃபைலுன்னு இருக்குது, ஏன்னா நாம 10 யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 7 யூஸ் பண்ணுறவங்ககிட்ட இந்த இடத்துல பட்டன் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும், அதுக்கு பேர் ஆஃபீஸ் பட்டன் அப்படின்னு பேர். இப்போது இந்த ரெண்டு லைனை மட்டும் நம்ம என்னெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் மாற்றிக்கலாம். செலக்ட் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா, மவுஸில் எங்கே கர்சரை கிளிக் பண்ணுறோமோ, எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மவுஸை விடாமல் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். எந்த லைன்லேருந்து எந்த லைன் வரையும் நமக்கு செலக்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணி முடித்ததுமே நாம் என்ன பண்ண போகிறோம், ஃபாண்ட்டோட சைஸு ஃபாண்ட்டு எல்லாத்தையுமே நம்ம மாற்ற தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு நிறைய ஃபாண்ட் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபாண்ட்டாக நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் என்னன்றது தெரியும். எனக்கு இந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த ஃபாண்ட்டு கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் கூட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆரோவை கிளிக் பண்ணி நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மேலே போய், சாரி, அந்த சைஸ் மேலே போய் இந்த ஆரோவை வச்சிங்கனாலே போதுமானது. எந்த சைஸுக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்த சைஸை நம்ம ஓகே பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சைஸ் போதும் அப்படின்னா அந்த சைஸை நம்ம ஓகே கொடுத்தேன்னா அந்த சைஸ் வந்துடும். நம்ம எதுக்குலேருந்து எது வரையும் நான் செலக்ட் பண்ணேனோ அது மட்டும் எனக்கு சைஸ் சேஞ்ச் ஆகி தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் க்ரோ ஃபாண்ட்டு அப்படின்னு பேர். இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட என்ன பண்ணலாம், சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது ஸ்ட்ரிங் ஃபாண்ட் அப்படின்னு பேர். இதை வந்து நம்ம சுருக்கிறது எவ்வளோ கூட சின்னது பண்ண முடியுமோ அவ்வளவு சின்னது பண்ணிக்கலாம். இந்த கிளிக் பண்ணுங்கள், இதை பண்ணி டிக்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு போல்டு வைக்கணும் அப்படின்னா லெட்டரை தடிப்பாக்கி காமிக்கலாம். அதே சமயம் செலக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு இட்டாலிக்காக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி லெட்டரை சாய்வாக ஸ்டைலிஷாக வச்சு காமிக்க இது யூஸ் ஆகும். அண்டர்லைன் அப்படிங்கிறது நிறைய டைப்ஸ் இருக்குது, இதில் நமக்கு எந்த அண்டர்லைன் பிடிச்சிருக்கோ அந்த அண்டர்லைன் கொடுக்கலாம். அண்டர்லைன் அப்படிங்கிறது ஒவ்வொரு லைனுக்கும் கொடுக்க மாட்டோம், ஏதோ ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ்க்கு கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும்போது அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் நீங்கள் இந்த யூ அப்படின்றத கொடுங்க, அதுக்கு பேர் அண்டர்லைன் அப்படின்னு பேர். அண்டர்லைனில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த டிசைன்ஸ் எந்த டிசைன்ஸ் தேவைப்படுதோ அந்த டிசைன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா திருப்பி அது மேலேயே போல்டு வேணாம்னா போல்டு மேலேயே கிளிக் பண்ணிக்கோங்க, இட்டாலிக் வேணாம்னா இட்டாலிக் மேலேயே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் தேவையில்லைனா அண்டர்லைன் யூலேயே நீ கிளிக் பண்ணுறீங்கன்னா நம்ம இதுவரையும் பண்ண ஃபார்மேட் எல்லாமே போயிடும். இதுக்கு பக்கத்தில் ஸ்ட்ரைக் த்ரோன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் த்ரோன் கொடுத்தோம்னா நம்ம எழுதிட்டு மேலே அடித்த மாட்டுக்கு காமிக்கணும் அப்படின்னா இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப போயிடும். அதுக்கப்புறம் கட் காப்பி பேஸ்ட்டை பற்றி பார்க்காமே வந்துட்டோம். இப்போ நம்ம கட் காப்பி பேஸ்ட்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். கட் அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்ண அளவுக்கு இந்த இடத்துல எனக்கு வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நான் கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்த உடனே நான் கட் பண்ண இடத்துல இருக்காது, எங்கே நான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேனோ, கர்சர் வந்து எந்த இடத்துல ஆக்டிவ் பிளேஸ்ன்ற இடத்துல நான் வச்சுருக்கேனோ அந்த இடத்துல என்ன ஆகுனா எனக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அங்கே பேஸ்ட் கொடுத்துக்கலாம். அப்போ நான் கட் பண்ண இடத்துல இல்லை, எங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேனோ அங்கே இருக்குது. அப்போ கட்டு பேஸ்ட்னா என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துல ஒட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒரு இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா கட்டு பேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். காப்பி பேஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரிஜினல் இந்த இடத்துலையும் இருக்கும், நம்ம எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோமோ அங்கேயும் இருக்கும். அப்போ ஒரிஜினலும் இருக்கும் டூப்ளிகேட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதனுடைய அர்த்தம். கட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ணால் தான் பேஸ்ட் ஆகும், காப்பி பண்ணாலும் பேஸ்ட் பண்ணால் தான் பேஸ்ட் ஆகும். இப்போ நான் காப்பி கொடுத்துருக்கேன், காப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டு பேஸ்ட் கொடுக்குறேன்.
இது மாதிரி எத்தனை தடவை வேணாலும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தடவை ஒரு விஷயத்தை காப்பி பண்ணிவிட்டு பல தடவை நம்ம எத்தனை தடவை எத்தனை இடத்துல வேணாலும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடியது ஃபார்மேட் பெயிண்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டிசைன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அடுத்ததுக்கு நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அதுக்காக இது யூஸ் ஆகும். இந்த ஃபார்மேட் பெயிண்டரை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இங்கே பிளாக் கலரில் இருக்குது, இங்கே ரெட் கலரில் இருக்குது. நான் ரெட் கலரில் கர்சரை வச்சுட்டு ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மேலே இருக்க என்னென்ன ஸ்டைலிஸ்லாம் நான் கொடுத்துருந்தனோ, என்ன கலர் கொடுத்துருந்தனோ அது எல்லாமே இங்கேயும் சேஞ்ச் ஆயிரும். இதுதான் ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்றதுக்குரிய மீனிங். இதுக்கு பேர் சப்ஸ்கிரிப்ட்னு பேர், இதுக்கு பேர் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு பேர். சப்ஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், சூப்பர் ஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம A4 அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துல இது ஃபுல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிக்கலாம். A4 அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்ததில் கூட A2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேக்ஸ் ரிலேட்டடாக நம்ம டைப் பண்ணும்போது இந்த மாதிரி எப்படி வாசிப்போம்னா, A4 A2 அப்படின்னு தான் வாசிப்போம். இந்த 4 அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கொயர்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மேலே போயிடும். இந்த மாதிரி தேவைக்காக சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த லெட்டர் டிசைனில் வேணும் அந்த டிசைனில் வச்சுக்கலாம். இதை நம்ம அடிச்சுட்டு, அதாவது டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் செலக்ட் பண்ணி இதை பண்ணலாமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நம்ம பண்ண போகிறதுக்கு முன்னாடி கூட இதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணக்கூடிய விஷயம் கூட அந்த மெத்தடில் அந்த டிசைன்ஸில் வரும். அப்போ டைட்டிலோ வேறு எதோ நமக்கு டிசைனாக கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த கிளாஸஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எடுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.